அமேசிங்கான ஒரு சில கோயின்சிடன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஒன், 2008 சில்வியா பிரவுன் என்கிற ஒரு லேடி ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கோட பேர் எண்ட் ஆஃப் த டேஸ். இந்த புக்ல இவங்க ஃபியூச்சர்ல நடக்க போகிற ஒரு சில விஷயங்களை எழுதியிருந்தாங்க. 2020 ஒரு நோய் வரும், அதுக்கான மருந்து சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது, அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் தீரும் சொல்லியிருந்தாங்க. அதே போலவே 2019, 2020, 2021 இந்த சமயத்துல தான் கொரோனா வைரஸ் வந்தது. அதுக்கு மருந்தும் சரியா கண்டுபிடிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாயிட்டு வந்தது. நம்பர் டூ, இந்த பையன் கோயின்சிடன்ஸ் சாப்பிடறதுக்கு எடுத்த சாக்லேட்டும் அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு அங்கிளோட தலையும் கோயின்சிடன்ஸ் சேமாவே இருந்திருக்குது. வானத்துல உருவான இந்த மேகத்தோட ஷேப் பாருங்க, கோயின்சிடன்ஸா ஒரு குதிரையோட ஷேப்ல இருக்குது இந்த மேகம். நம்பர் 3, 1660 ஸ்ட்ரைட் ஆஃப் டோவர் என்கிற ஒரு கடல்ல ஒரு கப்பல் மூழ்கிடுச்சு. அதுல இருந்து ஒரே ஒரு ஆள் தான் உயிர் தப்பிச்சுதான், அந்த ஆளோட பேரு ஹக் வில்லியம். அதுக்கப்புறம் 1776 அதே கடல்ல இன்னொரு கப்பல் மூழ்கிறோம், அதுல இருந்து ஒரு ஆள் தான் உயிர் தப்பிக்க, அந்த ஆளோட பேரு ஹக் வில்லியம். அதுக்கப்புறம் 1820 அதே கடல்ல இன்னொரு கப்பல் மூழ்கிறோம், அதுல இருந்து ஒரு ஆள் தான் உயிர் தப்பிக்க, அந்த ஆளோட பேரு ஹக் வில்லியம். அதுக்கப்புறம் 1840 அதே கடல்ல இன்னொரு கப்பல் மூழ்கிறோம், அதுலயும் ஒரு ஆள் தான் தப்பிக்கும், அந்த ஆள் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.